வணக்கம் நண்பர்களே. துருவிக்ரம் விக்ரம் அவன் மட்டும் இல்லாமல் முக்கியமான நடிகராக இருக்கக்கூடிய பாபி சின்ஹா உட்பட பல்வேறு திரை நட்சத்திரங்கள் உன்னா சேர்ந்து கலக்கி எடுத்த படம் தான் மகான். அப்படின்னு காந்தி மகான்கிற கேரக்டரில் மது ஒழிப்பு போராட்டத்துக்கு தன்னுடைய தந்தை ஏற்று நடத்திய அந்த போராட்டத்தை தாண்டி மகன் தன்னுடைய வாழ்க்கையை அழகாக வாழ்ந்து நடித்த ஒரு படம் தான் இந்த மகான் அப்படிங்கிற படம். காந்திய கொள்கையில் மது ஒழிப்பு போராட்டம், அது தொடர்ந்து வந்து மகன் நடத்தக்கூடிய கூத்து, விக்ரமும் துருவிக்ரமும் போட்ட ஆட்டம், இது எல்லாம் சேர்ந்து பாபி சின்ஹா விக்ரமோட போட்டி போட்டு நடித்த விதம், இது எல்லாமே வந்து மகானுடைய பெரிய அளவிலான வெற்றி. அமேசான் பிரைமில் பதிவாயிருக்கு. ஓடிடி தளத்தில் வெளியாக இருக்கக்கூடிய மகான் அப்படிங்கிற படம் வந்து தொடர்ந்து ரசிகர்களால் பார்க்கப்பட்டு ரசிக்கப்பட்டு வருது அப்படிங்கிற செய்தியை கடந்து ஒரு முக்கியமான விஷயம், வாணிபோஜன் அப்படிங்கிறவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி. ஆனால் வாணிபோஜன் படத்தில் பார்க்கவே முடியல. நானும் வந்து 2.5 மணி நேரத்தில் வந்து நானும் வாணிபோஜன் எங்கே வருவாங்கன்னு தேடிக்கிட்டு இருந்த நேரத்தில் வாணிபோஜன் அவனே காணாம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சரி வாணிபோஜன் எங்கே போயிட்டாங்க, படத்துலேயே நடிக்கலையா அப்படிங்கிற விவரத்தை தேடி பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் புரிய வந்தது. படத்தில் 2.5 மணி நேரம் படம் ஓடிச்சு, வாணிபோஜனுக்கும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து திரைக்கதை அமைச்சிருந்தோம். வாணிபோஜன் வந்து விக்ரமனுடைய 2வது மனைவியாக வளம் வருவாங்க, சிம்ரனை தாண்டி வந்து வாணிபோஜனுக்கும் ஒரு சரிபா நிகரான ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தோம் அப்படின்னு கார்த்திக் சுப்ராஜ் சொன்னாலும் படத்தில் வாணிபோஜனையே காணாம். ஏன் காணா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது படம் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு, ஸோ எந்த பகுதியை கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசிஷன் எடுக்கும்போது எடிட்டர்கிட்ட பேசினப்போ வாணிபோஜனுடைய பாட்டை வந்து மொட்டு மொத்தமாக தூக்கிடலாம், அந்த போர்ஷனை வந்து தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்திருக்காங்க படக்குழு. இதன் அடிப்படையில் ஒரு இடத்துல கூட மகான் படத்தில் வாணிபோஜனுங்கிற கேரக்டரை பார்க்கவே முடியல. இதுதான் காரணமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வாணிபோஜன் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. தன்னுடைய உறவினர்கள்ட்ட எல்லாம் சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க, மகான் ரிலீஸுக்காக நான் ரொம்ப காத்திருந்தேன், ஆனால் எடிட் பண்ண விஷயத்த கூட எனக்கு சொல்லலை, நான் வருவேன் அப்படின்னு சொல்லி நானும் 2.5 மணி நேரம் படம் பார்த்துட்டு கார்த்திக் சுப்ராஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், இல்லை நாங்கள் வந்து அதை அன்சீன் பண்ணிட்டோம், உங்களுடைய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் நடித்த காட்சிகளை மட்டும் நாங்கள் வந்து அன்சீன் லிஸ்ட்டில் வச்சு அதை மறுபடியும் வந்து நீக்கப்பட்ட காட்சிகள்னு சொல்லி நாங்கள் ஒளிபரப்புறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வாணிபோஜன் வந்து அதுக்கு ஒத்துக்கல, என்னை வச்சு நீங்கள் படம் எடுத்தீங்க ஒரு சீன்லேயே என்னை காமிச்சிருக்கலாமே அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டிருக்காங்க கார்த்திக் சுப்ராஜிட்ட. இது படம் தயாரித்த தயாரிப்பாளர் உட்பட பலருக்கும் வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப ஒரு ஆதங்கமான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு நடிகை வந்து தன்னுடைய பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும், தன்னுடைய படத்தில் வந்து அவ்வளவு நாள் கால்ஷீட் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அதன் அடிப்படையில் வந்து ஒரு சீன்லேயே என்னை வச்சிருக்கலாமே அப்படின்னு வாணிபோஜன் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. ஏன்னா விக்ரமோட 60வது படம், பாபி சின்ஹா நடிச்சிருக்காரு, சிம்ரன் நடிச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் முக்கியமான கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து சூப்பராக தன்னுடைய பங்கு எடுத்திருக்காங்க. குறிப்பாக மது ஒழிப்பு போராட்டத்துக்கு எதிராக காந்தி சொன்ன விஷயத்தை தாண்டி கார்த்தி சுப்ராஜ் புதிய ஒரு விஷயத்தை புதிய கோணத்தில் சொல்லியிருக்காரு. வாழ்க்கையை வாழ்றதுக்கு தாண்டா வந்து வாழ்க்கை அதனால் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போங்கடா அப்படின்னு, அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மகான் படத்தில் வந்து பெரிய ஹீரோக்கள் ஹீரோயின்களை இடம் பிடிச்ச இடத்துல இன்னொரு ஹீரோயினாக இருக்கக்கூடிய வாணிபோஜனுக்கு இடம் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வாணிபோஜனுடைய ரசிகர்கள்லாம் தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய காட்சிகளும் இடம் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அன்சீன் பட்டியலில் நீக்கப்பட்ட காட்சிகள் அப்படிங்கிற அடிப்படையில் மகானுடைய அந்த நீக்கப்பட்ட காட்சிகள் தொடர்ந்து ஓடிடி தளத்தில் வெளியாகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. வாணிபோஜனா ஓடிடி தளத்தில் அமேசான் பிரைமில் மகானுடைய நீக்கப்பட்ட காட்சிகளுங்கிற அடிப்படையில் தொடர்ந்து நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்பை அமேசான் பிரைம் அடுத்து ஏற்படுத்தி தரப்போது. மகானுடைய வெற்றியை தொடர்ந்து விஜயனுடைய விக்ரமனுடைய அடுத்த படத்துக்காக தொடர்ந்து வந்து நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த மாதிரியான சினிமாவில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றியும் தொடர்ந்து நம்ம பேசலாம், கலந்துரையாடலாம். நன்றி மக்களே.